நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலில் நிறைய நண்பர்கள் நம்மளுடைய கேட்டக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த டிஆர்பியினுடைய அந்த வருடாந்திர அட்டவணை எப்பொழுது வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து அந்த அட்டவணை வெளியிட்டாங்க. பொதுவாக வந்து வருடத்துக்கு ஒரு முறை வெளியிடப்படும் இந்த அட்டவணையில் வந்து அந்த ஆண்டு நடைபெறக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா டிஆர்பி போட்ட ஷெடியூலில் டெட்டு கண்டக்ட் பண்ணாங்க ஒன்று, அடுத்து டெட்டு டூ பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்களுக்கான நியமனத் தேர்வு அறிவிப்பானை நடந்திருக்கு, அது இன்னும் நடைபெறலை. இதை தவிர்த்து பெரிய லெவலில் வேறு எதுவும் நடக்கலை. அதுக்கு முந்தின வருடங்கள் வந்து பிஜி டிஆர்பி அதே மாதிரி பாலிடெக்னிக் டிஆர்பி இதெல்லாம் வந்து நடந்தது, எதுவுமே வந்து நடைபெறலை. கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் நடைபெற்றது. அதே மாதிரி 2017 அந்த மாதிரி கேன்சல் பண்ணக்கூடிய பாலிடெக்னிக் எக்ஸாம் வந்து திரும்ப நடைபெற்றது. அதற்கு பிறகு வந்து பாலிடெக்னிக் டிஆர்பி வரலை, பிஜி டிஆர்பி ஒன்று நடைபெற்றிருக்குது கொரோனா அப்புறமா. அதுக்கப்புறம் எதுவுமே நடைபெறவில்லை. டெட்டை பொறுத்த மட்டுக்கும் பல ஆண்டுகளாக நடைபெறவில்லை, சர்ப்ளஸை காரணம் கட்டி நடைபெறலை. பேப்பரில் பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்காக பல்வேறு போராட்டங்களுக்கிடையே நியமன தேர்வானது வைக்கப்பட்டது. ஸோ அந்த தேர்வுக்கான அறிவிப்பானை வெளியிடப்பட்டு அதுவும் போஸ்ட்போண்ட் ஆகி பிப்ரவரி 4 இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியில் எக்ஸாம் நடந்து பிப்ரவரியில் வந்து பேப்பர் ஒன்றுக்கான கால் ஃபார் வரும், பிப்ரவரி கடைசியில் டிஆர்பிக்கு வரும் அப்படின்னு பல மாதிரி வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தால் எல்லாமே வந்து மிக் ஜாம் புயல் மற்றும் தென்னிந்தியா ஐ மீன் தமிழ்நாட்டில் தென் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய அந்த மிகப்பெரிய மழை இந்த காரணங்கள்னால இது வந்து தள்ளி வச்சிட்டாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அட்டவணை வெளியிடுவதன் மூலமாக மட்டுமே அதுபடி கரெக்டாக ஷெடியூல் படி நடக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஐயப்பாடு தான். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் அல்லது டிஆர்பியாக இருக்கட்டும் அட்டவணை என்னமோ போடுறாங்க, ஆனால் பட் அது வந்து ரொம்ப காலதாமதமாக தான் நடைபெற இருக்கிறது. கடந்த ஆண்டு நடைபெறவில்லை என்பதற்காக இந்த ஆண்டு வந்து கண்டிப்பாக துரிதமாக அது நடைபெறும் அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம். ஸோ நிறைய தேர்வர்கள் அட்லீஸ்ட் அட்டவணையாவது வெளியிட்டாங்கன்னா அந்த ஷெடியூலை ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பு ஜனவரி மாதம் அதாவது டிசம்பரில் விட்டுருவாங்க, பட் விடலை. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த மட்டுக்கும் அந்த ஷெடியூல் வந்துருச்சு. இவங்க அதாவது டிஆர்பி வந்து இதுவரைக்கும் வரவில்லை. காலேஜ் டிஆர்பி இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா பாலிடெக்னிக் டிஆர்பி, பிஜி இருக்குது, பேப்பர் 1 பேப்பர் 2 இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அத்தனைக்கும் இதில் ஸ்பெஷல் டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் இருந்து இன்னும் ரொம்ப நாளாக அது வேறு பெண்டிங்கில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி போஸ்டிங் டைரெக்டாக போடுறது கூட பெரிய ப்ராப்ளம் இருக்குது. எக்ஸாம் வச்சு டைரெக்டாக போஸ்ட் பண்ணுறது ஈஸி. முன்னாலாம் பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியில் போடும்போது நிறையா டைம் ஆகும், லேட் ஆகும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா டைரெக்டாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது கூட பல்வேறு காரணங்களை காரணம் காட்டி வந்து பார்த்திங்கன்னா இது டிலே ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் இந்த வருடங்களில் வந்து நமக்கு வந்து சரியாயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை தான் நண்பர்கள் வந்து நமக்கு தொடர்ச்சியாக வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அன்லைக் பார்த்திங்கன்னா இப்போது வரக்கூடிய அந்த எக்ஸாமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு பேசிஸில் சொல்கிறது தான். இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா நேற்றைய நியூஸ் பேப்பரில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எலெக்ஷன் அட்டவணை, தேர்தல் அட்டவணை வந்து எப்போது வெளியே வரும் அப்படின்னு இருக்குது. எல்லோரும் தேர்தலை காரணம் காட்டி இந்த எக்ஸாம்லாம் வந்து நடைபெறாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தேர்தல் அறிவிப்பானை வந்து மார்ச் மாதத்தில் தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருகிறது. ஸோ அப்போது அந்த அட்டவணை என்பது எல்லாரோடையும் ஒரு கன்சல்டேஷனை வச்சுக்கிட்டு அந்தந்த மாநிலங்களில் நடைபெறக்கூடிய தேர்வுகள், அந்தந்த மாநிலங்களில் நிகழக்கூடிய பருவநிலை மாற்றங்கள் இதை கருத்தில் கொண்டு பார்த்திங்கன்னா அந்த அட்டவணை தயாரிப்பாங்க. ஸோ நமக்கு பொறுத்த மட்டுக்கும் 10th 12th இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரல் 10 முடிஞ்சிடும். ஸோ நம்மளுடைய போன கடந்த கால எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்த்தோம்னா ஏப்ரலில் வந்து நமக்கு வந்து எலெக்ஷன் இருந்தது, ஏப்ரல் எண்டுலேயோ ஏதோ ஒரு டேட்டில் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேப்பர் திருத்துவதற்கு ஆசிரியர்கள் வந்து போவாங்க, டியூட்டி இருக்கும். ஸோ இந்த டியூட்டியெல்லாம் முடித்ததுக்கப்புறமா வந்து அந்த தேர்வு பணியில் வந்து ஈடுபட்டதுக்கப்புறமா தேர்தல் பணியில் ஈடுபடுவதற்கு ஆசிரியர்களை வந்து பழியமர்த்துவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா மார்ச் 8 தான் அந்த அட்டவணை வெளியிடும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டால் அப்புறம் வந்து ஸோ அந்த நடைமுறை விதிகள் வந்துட்டால் வேறு எந்தவித புதிய அறிவிப்பானை வெளியிடக்கூடாது, பழைய அறிவிப்பானையின் கீழே வந்து தொடரலாம். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் வந்து பேப்பர் 1 அறிவிப்பானையும் அடுத்து அடுத்து வரக்கூடிய அறிவிப்பானையும் வரும் என்று நம்ம வந்து நம்புகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய நண்பர்கள் கேட்பது போன்று கண்டிப்பாக அந்த டிஆர்பியினுடைய அட்டவணை வந்தால் இன்னும் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எல்லா மாநிலங்களையும் கலந்து ஆலோசித்த பின்பு தான் அந்த தேர்தல் தேதியானது அறிவிக்கப்படும்.
அதற்கு முன்னதாகவே இவங்க என்னென்ன அனௌன்ஸ் பண்ணுமோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்லேயே வந்து அனௌன்ஸ் பண்ணிடலாம். அப்போது ஒரு அரசு நினைத்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டையும் சொல்லி அதுக்கு ஒரு டேட் போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் தேர்தலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை என்று கூட சொல்லலாம். ஈவன் பார்த்திங்கன்னா அந்த பட்ஜெட் வரப்போகிறது பிப்ரவரி மாதம், அந்த பிப்ரவரி மாதம் பட்ஜெட்டில் கூட என்னென்ன புதிய திட்டங்கள் இருக்குது, என்னென்ன புதிய ரெக்ரூட்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். பட் இதை ஃபஸ்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபிக்ஸ் பண்ணதனுடைய அடிப்படையில் தான் டிஎன்பிஎஸ்சி அட்டவணை வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி டிஆர்பி அட்டவணையும் வெளியிட்டு வெகு விரைவில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பதுதான் தேர்வர்களுடைய நீண்டகால கோரிக்கையாக இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு வருடங்களும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்து கொண்டு இப்போ வந்துடும் அப்போ வந்துடும்னு சொல்லிட்டு இந்த காலம்தான் செல்கின்றது ஒழிய காத்திருப்புக்கான நேரமும் காலமும் அவர்களுடைய வயதையும் ஏறிக்கொண்டே செல்கிறது. ஸோ டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் அல்லது எந்த தேர்வாக இருந்தாலும் அந்த அட்டவணை வெளியிட்ட பின்பு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அரசுக்கென்று பல்வேறு விதமான நிதி சுமைகள் பல்வேறு விதமான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால இதிலும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுல வந்து அவங்களுக்கு நிறைய முட்டுக்கட்டைகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ கூடிய விரைவில் இந்த டிஆர்பியான அட்டவணை வந்து வெளியிடே வரப்போகின்றது. 2024 நிறையா வந்து ரெக்ரூட்மெண்ட் இருக்கிறது. ஸோ அதை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல வரேன். வெகு விரைவில் அதற்கான அட்டவணை வந்து வெளியாகிடும். அது மட்டும் இல்லை அந்த தேர்தல் அறிவிப்பானை வந்து மார்ச் மாதத்தில் வர்றதுனால நிறைய நாம் வந்து இவங்கிட்டருந்து எதிர்பார்க்கலாம். அப்போது அந்த அட்டவணையாகட்டும் அல்லது அதை தொடர்ந்து பல்வேறு விதமான அறிவிப்புகள் வர இருக்கிறது அப்படின்ற தகவலை தான் நான் வந்து இப்போ சொல்கிறேன். ஸோ தேர்தல் அறிவிப்பை தொடர்ந்து பழைய அறிவிப்புக்கு இருக்கக்கூடிய எக்ஸாம்லாம் நடைபெறும், அதில் எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் போஸ்டிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நான் எதிர்பார்க்குறது எப்படினாலும் ஜூன் வரைக்கும் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு அப்புறம் வந்து புதிய கவர்மெண்ட் வந்து சென்ட்ரலில் இருக்கும். ஸோ அது எஃபெக்ட் எப்படி இருந்தாலும் ஓகே. பட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ்ஸு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்புறம் வந்து கவுன்சிலிங் இதெல்லாம் முடிஞ்சிட்டு ஜூன் அந்த மாதிரி தான் அப்பாயின்மெண்ட் இருக்கலாம். சில சமயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஜான்வரியில் போட்டிருக்காங்க, ஈவன் ஏப்ரலில் கூட போட்டிருக்காங்க, அந்த மாதிரிலாம் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அரசு என்ன நினைக்கிறது என்பதை நம்ம வந்து உறுதியாக அறுதிட்டு கூற முடியாது. பட் 2024 கன்ஃபார்மாக எல்லா விதமான ரெக்ரூட்மெண்ட்டும் நிறைவடையும் அப்படின்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இதையும் நீங்கள் நம்பலாம். ஸோ அதற்கான எஃபோர்ட் என்னவோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் போடணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் டிஸ்கவரி யுவர்செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுற ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.